உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருநாளாம் தமிழர் திருநாளாம். விகாரி வருடம் முடிந்து சர்வாரி ஆண்டு பிறந்து விட்டது. இந்த வருடம் சிறப்பாக அமைய என் இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவது எப்படி? புத்தாண்டு என்றாலே ஒரு விழாவாகத்தான் இருக்கும். நம் எப்படி நம் முன்னோர்கள் விழாவாக கொண்டாடினார்கள்? ஒரு சமுதாயம் விழாமல் இருப்பதற்கு விழா என்று நம் தமிழ் முன்னோர்கள் பல விழாக்களை கட்டமைத்தார்கள். ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒரு முக்கியமானது வச்சிருந்தார்கள். என்னென்ன? இயற்கை வளம், குடும்ப மகிழ்ச்சி, சமூக ஒற்றுமை, வணிகம் ஆகிய காரணங்கள் முதன்மையாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு இயற்கைக்கும் நம் எப்பவுமே இயற்கை சார்ந்த பண்பு தான் நம்ம தமிழர் பண்பாடு. ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒவ்வொரு காலங்களாக பிரித்து விட்டார்கள். சித்திரையில் புத்தாண்டையும், ஆடியில் ஆடிப்பெருக்கையும், கார்த்திகையில் விளக்கு திருவிழாவையும், தையில் பொங்கல் திருவிழாவையும் வைத்து கொண்டாடினர். நம் தமிழர் நாள் தொடக்கம் அப்படின்றாலே காலை கதிரவன் உதயமாகிற நேரம்தாம். இருளுக்கும் ஒளிக்கும் மையப்பகுதி கதிரவன் உதயம். அதிகாலையில் தான் நம் தமிழர் திருநாள்கள் கொண்டாடப்பட்டன. காலையில் எழுந்து தான் நம் சூரியனை வணங்கிவிட்டு தான் தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஏன் என்று சில தவறுகள் நடைகிறது. நண்பகலிலும் நள்ளிரவிலும் கொண்டாடுகிறார்கள். நண்பகல் கொண்டாடுவது ஆரியர் நாள் தொடக்கம், நள்ளிரவில் கொண்டாடுவது ஐரோப்பியர் நாள் தொடக்கம். ஏனால் அவங்க நம்ம கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு. என்றுமே நம்ம தமிழர் நாள் தொடக்கம் காலை கதிரவன் உதய நயனார் தான். அதுவும் சித்திரை ஒன்றாந்தேதி தமிழர் திருநாள் அன்றுதான். பழந்தமிழர் இருவேறு உலகத்து இயற்கை என்று கண்டுபிடித்தனர், கண்டுணர்ந்து வளர்ந்தனர். அதன் பொருட்டே தமிழர் இருப்புக்கும் இருளுக்கும் மையங்களை கதிரவன் உதயத்தை தொடக்கமாக கொண்டனர். தமிழர் நாள் தொடக்கமாக இருளுக்கும் ஒளிக்கும் மையமான நேரத்தை நான் தொடக்கமாக கொண்டது போலவே ஆண்டு தொடக்கத்திற்கும் பின்பணி நாள் தொடக்கமாக கொண்டதாலே ஆண்டு தொடக்கத்திற்கு பின்பணி முடிந்து வெயில் தொடக்கமான இளவேனின் காலம் தொடங்கும் சித்திரை ஆண்டே நம் தொடக்கமாக கொண்டாடி வந்தனர். சித்திரை திருநாளை தமிழர் திருநாளை கொண்டாடி வந்தனர். ஏன் என்று சொல்லினால் வெயில் காலம், பங்குனி மாதம் என்றாலே வெயில் காலம்தான். வெயில் காலம் முடிந்து கொஞ்சம் இளமாக சித்திரை கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம் தமிழர் திருநாளில் எப்பவுமே சித்திரையில் அன்று தமிழர் திருநாளை கொண்டாடி வந்தனர். தமிழ் புத்தாண்டு தமிழர் புதிய ஆண்டு பிறப்பது கொண்டாடும் விழாவாகும். இங்கே தமிழர்கள் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ், மேலும் சில குட்டித்தீவுகள், மேற்கிந்திய தீவுகள், அனைத்து நாடுகளிலும் தமிழ் புத்தாண்டு சீராக கொண்டாடி வருகிறார்கள். ஆரியர் நுழைவிற்கு முந்தையே பழந்தமிழர் இலக்கியமான நெடுநாள் வடையில் மேலமே முதல் உரை என்ற தமிழர் புத்தாண்டுக்கான குறிப்பு காணப்படுகிறது. இந்த குறிப்பில் சித்திரை முதல் நாள்தான் வேங்கை மரம் பூக்கும். அதுக்கடுத்து ஒரு நூல், மலைப்படுகடாம் தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை என்றும், பழமொழி 400 கனிவேங்கை நல்லாலே நாடி மலர்தலால் என்றும் பாடுவதால் இளவேனில் தொடக்க சித்திரை புத்தாண்டை கொண்டாடப்பட்டது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், வேங்கம் பூ அன்றுதான் பூக்கும், அதே மாதிரி முக்கனி மாப்பழ வாழை அன்றுதான் பழங்கள் பூ நல்லா வருங்க, பழம் நல்லா வரும். அதனால தான் நம்ம சித்திரையில் முக்கனி வைத்து கொண்டாடினர். மேலும் புத்தாண்டுக்கு முந்தைய நாளில் வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரித்து நல்ல ஒரு திருவிழா போன்று நம் முன்னோர்கள் கொண்டாடி வந்தனர். மேலும் கனி நீராடுதல் அன்று ரொம்ப முக்கியமானது சித்திரை அன்று. அன்றைக்கு முக்கியமான ஒரு 9 பொருட்கள் இருக்கிறது. அது என்ன? முதல் முக்கனி மாப்பழ வாழை, வெற்றிலை பாக்கு, 3வது பூ, 4வது தேங்காய், 5வது பணம், 6வது நகை, 7வது விளக்கு தீபம், 8 மஞ்சள் குங்குமம்,
9 கிண்ணத்தில் சிறிது அரிசி பருப்பு இதெல்லாம் வைத்து ஒரு சிறு தாம்பாளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதை வைத்து ஒரு கண்ணாடி வைத்து கொள்ளுங்கள் முன்னாடி பூஜை அறையில். இது காலையில் இது இரவு நேரங்கள் வைத்துவிட்டு காலையில் அதிகாலையில் எந்திக்கும் போது புத்தாண்டு அன்று குளித்து புனித நீராடி எந்திரிச்சவனே அது கண்ணாடி கண் முன்ன அந்த கண்ணாடி முன் முழித்து பார்ப்பார்கள். ஏனென்றால் நம்ம தமிழர்கள் இந்த கண்ணாடியில் மோதித்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு காரணத்துக்காகவே இன்னும் நம்ம பழந்தமிழர்கள் பின்பற்றினர். அதிகாலையில் நீராடி புத்தாடை உடுத்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டனர். அன்றுதான் அனைத்து கோயில்களும் திறந்து வழிபடுவார். அதனால தான் புத்தாடை உடுத்தி கோயிலுக்கு நீராட போயிட்டு வர்றது. அதே மாதிரி வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க. வீட்டுக்கு முன்னே அடி அலங்கரித்து தமிழர் திருவிழா என்று கோலம் போடுவார்கள். மாலை வேளையில் உற்றோர் உணர்வு வீடு சென்று பலகாரங்களை பகிர்ந்து உண்பார்கள். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஒரு கசப்பு இனிப்பாக இருக்கும் என்பதுக்கு ஒரு அடையாளமாக வேப்பம்பூ பச்சடியும் மாங்காய் பச்சடியும் 9 மரபாகும் அன்று. இது எப்பவுமே நம்ம தமிழர் மரபு வந்து தமிழ் புத்தாண்டு என்று பின்பற்றக்கூடியது. நம்மளும் பின்பற்ற வேண்டும். மேலும் தமிழ் புத்தாண்டு அன்று சிறப்பாக கொண்டாடுங்கள். அனைத்து வளங்களும் பிறக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேலும் தொழில் வளம், இயற்கை வளம், மலை வளம், செல்வம் அனைத்தும் பெருக எல்லா வள இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். நன்றி நன்றி. இதுவரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாருங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். மேலும் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.